காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெர்சன் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. எஸ் ஸோ பயங்கரமான ஒரு ரெய்னி சீசன், மழைக்காலமாக இருக்குது. இந்த ரெய்னி சீசன்லாம் எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க இன்னைக்கு? அதாவது ஒரு லாங் டிரைவ், அதில் வந்துட்டு ஒரு ரொமான்டிக்கான ஒரு சாங், அப்படியே ஒரு பஜ்ஜி இருந்துச்சுன்னா பா பர்ஃபெக்ட் டே. பாது அப்போ வெயில் காலத்துலலாம் அப்படியே பீச் ஓரத்தில் ஒரு பிரீசியான ஒரு சாங்கை கேட்டோன்னா அது சம கிக்கா. அப்ப फ्रेंड्स கூட இருக்கறப்போ வேர் இஸ் தி பார்ட்டி தான். அப்ப ஃபேமிலி கூட இருக்கறப்போ ஃபேமிலி கூட இருக்கும்போது ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன் கலந்த ஒரு சாங்கா இருந்ததுனா அது சூப்பரா இருக்கும். சோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு மூடுக்கும் நம்ம ஒரு பாட்டு கேப்போம் இல்லையா? ஆனா எந்த சிச்சுவேஷன் கொடுத்தாலும் அது எந்த ஒகேஷனா இருந்தாலும் இவர் பாடினா வந்து அது சூப்பர் ஹிட் பாடலாயிரும். இவரோட குரல் வந்து அதுக்கு பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும். அந்த மாதிரி ஒரு வெர்சடைல் சிங்கர் தான் இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. நான் அதன் லெட்ஸ் வெல்கம் பாடகர் முகேஷ் அவர்கள். நேற்றென் அரங்கிலே நிழல்களின் நாடகம், இன்றென் எதிரிலே நிஜங்களின் தரிசனம். வருங்காலம் வசந்த காலம், நாளும் மங்களம். இசைக்கென இசைகின்ற ரசிகர்கள் ராஜ்யம் எனக்கேதா. எப்படி ஓப்பனிங்ல வந்து ஒரு வணக்கத்தை பாடல் மூலமா நீங்க வந்து பாடி இருக்கீங்க, அதுவே சூப்பர் சார். அண்ட் எப்போவுமே எங்கள் வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து எங்களுக்கு இரட்டிப்பாக தான் இருக்கும். அண்ட் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. எப்போ நீங்கள் கேப் எடுத்தாலுமே நான் நிறையா டாஸ்க் பண்ணியிருப்பீங்க, சூப்பரான பாடல்கள்லாம் பாடியிருப்பீங்க. இந்த கேப்புக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது சார்? எத்தனை முறை நம்ம வணக்கம் தமிழா சன் டிவிக்கு வந்தாலும் போரே அடிக்காது. அதுவும் நிறைய விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதில் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த கோவிட்க்கு அப்புறம் நிறைய அப்ராட் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவன் கருணையால் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற நம்ம தமிழ் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ நிறைய இசை ஞான் இளையராஜா சாரோட இசை நிகழ்ச்சியும் சரி, மற்ற நிகழ்ச்சிகளும், ஸ்ரீலங்கன் மக்கள் கொடுத்த நிகழ்ச்சி, எத்தனையோ நிகழ்ச்சிக்கு நான் போயிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்தது. குறிப்பாக நான் வந்து பொதுவாக நான் பாடின பாட்டும் பாடி பழைய பாட்டும் பாடுறதுனால நிறைய வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த கேப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு உண்மையாக. ஆனால் சன் டிவிக்கு வர்றதுங்கிறது ஒரு தனி சந்தோஷம்தான். அது எப்போவுமே வணக்கம் தமிழாக்கு சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீல்டில் இருக்கீங்க இல்லையா, அந்த பாட்டு மூலியமாக வந்துட்டு மக்கள் என்டர்டெயின் பண்ணுறீங்க இல்லையா, ரியலி யூ ஆர் பிளெஸ்ட் அப்படின் தான் நான் வந்துட்டு சொல்லுவேன். அண்ட் எனக்கு வந்துட்டு ஒன்று கேட்கணும், நிறைய பாடல்கள்லாம் நீங்கள் வந்துட்டு பாடிட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ எப்படி நான் இருக்கு இந்த ட்ராவல், இந்த ஜேர்னி எப்படி நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணுறீங்க? இசையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக என்னென்னா நம்மளும் சந்தோஷப்படுறோம், மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். இதில் சில வேலைகள் வந்து மற்றவங்களுக்காக மட்டுமே நம்ம செய்வோம், ஆனால் இசை அப்படி கிடையாது. நம்ம மனசும் சந்தோஷப்படும், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுமே சந்தோஷப்படும் சில பாட்டுங்களை பாடும்போது. அதில் மற்றவங்களும் அந்த பாட்டை கேட்டுட்டு கொடுக்குற வாழ்த்தும் அவங்க சந்தோஷம் அடையிறதும் நினைக்கும்போது இப்பேற்பட்ட ஒரு துறையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் இசை. எஸ் ஸோ நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சலாம், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலுமே வந்து ஒரு இறை வழிபாடோடு ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல டிவோஷனல் சாங் கேட்டலாமா சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா என்னுடைய ஆரம்பமே வந்து டிவோஷனல் தான். ஐயப்ப பூஜையில் பாடி தான் நான் இன்றைக்கி ஒரு சிங்கராக இன்றைக்கி இருக்கேன். அந்த வகையில் நான் வந்து முதல் பாடலாக ஒரு விநாயகர் பாடலோட பாடுறேன். சூப்பர், ரெடி. போரானை கன்றை உமையாள் திருமகனை, போரானை கற்பகத்தை பேணினால் பாராத புத்தி வரும், வித்தை வரும், புத்திர சம்பத்து வரும், சத்தி தரும், சித்தி தரும் தான். சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு பிள்ளையார், சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. அழியாத பெருஞ்செல்வம் அவனே, அழியாத பெருஞ்செல்வம் அவனே, தில்லையானந்த கூத்தனின் மகனே, தில்லையானந்த கூத்தனின் மகனே, பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. சூப்பர்.
உண்மையாவே வந்து பிள்ளையார் சுழி போட்டு தான் நம்ம நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கோம். இந்த பாட்டு தான் நான் எந்த பக்தி கச்சேரி போனாலுமே வந்து நான் பாடுற முதல் பாட்டே வந்து சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடின இந்த பிள்ளையார் சுழி பாட்டு தான். அதுவும் இந்த பாட்டோட ஆரம்பிச்சாலே அந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப வெற்றியாக தான் அமைஞ்சிருக்கு. சூப்பர். ஸோ வந்து அண்ணா, இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் எல்லா சிச்சுவேஷன்லையும் நீங்கள் வந்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ ஒரு ஒரு ஜானராக நம்ம வந்துட்டு போவோம். ஓகே, லவ் அப்படின்னு வந்து சொல்லும் போதே அது எப்பவுமே வந்துட்டு புனிதமானது, காதல் வந்துட்டு புனிதமானது இல்லையா. லவ் பாட்டு எங்களுக்காக நீங்க வந்துட்டு பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு ரொமான்டிக்கான நான் பாடின பாட்டு ஒன்று இருக்கு, ஒருக்கல் ஒரு கண்ணாடி, ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட இசையில, அது பாடலாமா? ஷார். ஓகே, சூப்பர் சூப்பர். அழகே அழகே அழகின் அழகே நீயடி, உன் அருகே அருகே அழகாய் தொலைந்தேன் நானடி. ஐந்தே நிமிடம் ஐந்தே நிமிடம் தானடி, என் ஆசை நெஞ்சில் பற்றி கொண்டது தீயடி. நான் என்ன என்னவோ கனவுகள் கண்டேன், என்னை உன்னிடம் தந்திட வந்தேன். வந்த வேகத்தில் தயக்கம் கொண்டேன், நீ தூண்டில் காரனை தின்றிடும் மீனா, வேட்டையாளனை வென்றிடும் மானா. உன்னை நேசித்த காதலன் தானா, வாக்கனியே முக்கனியே தீயோடும் பனியே. வாராமல் நீ சென்றால் இவன் தனியே தனியே. வாக்கனியே முக்கனியே தீயோடும் பனியே, உனக்காக உருண்டோடும் இவன் காலம் இனியே. அழகே அழகே அழகின் அழகே நீயடி, உன் அருகே அருகே அழகாய் தொலைந்தேன் நானடி. சுட சுட நெருப்பென பார்த்தாய், குளிர்ந்திட மறுபடி பார்த்தாய், கண்கள் இரண்டும் காதல் சொல்லும் இருந்தும் நடித்தாய். அடிக்கடி முள்ளென தைத்தாய், ஆயினும் பூவென பூப்பாய், இதய கதவை இரக்கம் கொண்டு எனக்காய் திறப்பாய். இந்த காதல் என்பது ஒரு மழலை போன்றது, அது சினுங்க சினுங்கத்தான் கவனம் பிறக்கும். உனை கெஞ்சு கேட்கிறேன், என கொஞ்ச கேட்கிறேன், நீ கேட்க மறுக்கிறாய் தொடர்ந்து நடிக்கிறாய். உனக்கும் எனக்கும் நடுவில் காதல் வலம் வர, கனியே முக்கனியே தீயோடும் பனியே. பாராமல் நீ சென்றால் இவன் தனியே தனியே. பாக்கனியே முக்கனியே தீயோடும் பனியே, உனக்காக உருண்டோடும் இவன் காலம் இனியே. அழகே அழகே அழகின் அழகே நீயடி, உன் அருகே அருகே அழகாய் தொலைந்தேன் நானடி. சூப்பர் சார். அண்ட் சார், தமிழில் மட்டும் இல்லை, நீங்கள் அதர் லாங்குவேஜஸ் அதாவது மலையாளம், தெலுங்கு, கன்னடா இதுலேயுமே வந்து சூப்பர் ஹிட் பாடல்கள் பாடியிருக்கீங்க. எப்படி சார் அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிக்கிறீங்க, லிரிக்ஸ்லாம் எப்படி எழுதுறீங்க? இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ தமிழ்னா எனக்கு அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சு பாடிடுவேன், எந்த மாதிரி ஃபீல் கொடுக்கணும், எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்னு தெரியும். தெலுங்கு வந்து ஒரு வார்த்தை கூட தெரியாது. தெலுங்கு கன்னடம் பாடியிருக்கேன். ஆமாம். நம்ம மலையாளம் ஒரு தடவை பாட போய் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டேன் நான். அது ஒரு லைனை தாண்டறதுக்கு ஒரு நாள் அந்த மாதிரி ஆயிடுச்சே இருக்கு, அவ்வளோ கஷ்டமா இருந்தது. அப்போ லிரிக்ஸ் வந்து தமிழ் எழுதி தமிழ்ல சில வார்த்தை இங்கிலீஷ்ல எழுதிக்கிட்டு அது அப்படி வந்து சமீபத்தில் எங்க எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு சன் பிக்சர்ஸ் உடைய தயாரிப்புல சூப்பர் ஹிட் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்ச அண்ணாத்த படத்திலிருந்து இந்த பாட்டு கேட்டாலே வந்து எங்களுக்கு நரம்பெல்லாம் முறுக்கேறி அப்படியே ஹை வோல்டேஜ் மோடுக்கு போயிடுவோம். வாசாமி பாட்டு பயங்கர எனர்ஜியில் பாடியிருப்பீங்க, அந்த பாட்டு உருவான கதை அதை பற்றி சொல்லுங்க சார். இந்த பாட்டை மறக்கவே முடியாது. இதே நம்ம வணக்கம் தமிழாக்கு போன தடவை தீபாவளிக்கு நானு, நொச்சிப்பட்டி திருமூர்த்தி, கீழக்கரை சம்சுதீன், பாடலாசிரியர் அருண் பாரதி சார் எல்லாருமே ஒன்றா வந்து நாங்கள் இன்டர்வியூ கொடுத்தது மறக்கவே முடியாது. அந்த படம் பார்த்துட்டு அவ்வளோ அந்த பாட்டு விஷுவலாகவும் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்ற அனுபவங்கள்லாம் நாங்கள் சொன்னோம். சூப்பராக இருந்தது. அதுவும் சூப்பர் ஸ்டார் படத்தில் பாடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. ஒரு லைன் பாடிட்டாலே அந்த லைன் நான் தான் பாடினேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு ஃபுல் சாங் வந்து எனக்கு மட்டும் இல்லை, நொச்சிப்பட்டி திருமூர்த்தி, கீழக்கரை சம்சுதீன் அற்புதமான திறமையை தேடி கண்டுபிடிச்சி டிமான் சார் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு முக்கியமாக டிமான் சாருக்கும் நம்ம சன் பிக்சர்ஸுக்கும் அதே மாதிரி சிறுத்தை சிவா சாருக்கும் நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அழகான வரியை கொடுத்த அருண் பாரதி சார், அவரும் அந்த வரி எப்படி உருவாச்சுன்னு சொன்னார் இல்லைங்களா. அதாவது நான் அஞ்சாறு பாட்டை அஞ்சாறு லிரிக்ஸாக கொடுத்தேன், ஆனால் முதல்ல ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார்.
சிறுத்தை சிவா வந்து நீங்கள் எழுதுன முதல் லிரிக்ஸே எனக்கு ஓகே, அந்த அளவுக்கு ரஜினி சாரை நினச்சி நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லி. தர்மத்தின் தலைவனடான்னு வரும்போது நான் ரஜினி சாரோட தர்மத்தின் தலைவன் படத்தை நினச்சி தான் அந்த லிரிக்ஸை எழுதுனெல்லாம் சொன்னார். அந்த மாதிரி அது பாட்டு பாடும்போதே ஒரு 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 விறுவிறுன்னு இருந்தது பாடல். ஸோ அந்த பாடல் இப்போ நம்ம வந்துட்டு கேட்டுடலாமா? கண்டிப்பாக பாடிடுறீங்களா? கண்டிப்பாக. என் அன்பு சகோதரர்கள் நொச்சிப்பட்டி திருமூர்த்தி கீழகரை சம்சுதீன்காகவும் நானே பாடிடுறேன். ஆஹா, சூப்பர். ரெடி? சாட்டா எடுத்துக்கிட்டு வெட்டி மடிச்சுக்கிட்டு எதிரி எரு எரி எரி எரிடா கண்ணா கரு பிறட்டு கடுவா புலி விரட்டு கையவரின் கதையினை முட்டி முட்டி முட்டிடா கொண்ட கொல கொல சாமி வந்துருச்சே பக கொல நடுங்க வாசாமி வாசாமி கெட்டவன அது போலி போலி போட நஞ்சிடுச்சே அவன் தொட நடுங்க வாசாமி வாசாமி திமு திமு குதிரைகள் திமிரி வர ஒரு வேட்டைகள் நடக்கிறதே தரு தரு தருமத்தின் தலைவனிடம் உன் ஆட்டங்கள் முடிகிறதே நீ செய்ய பாரு கெடா கெடா மிருகத்தை அழிக்க வர்றானடா குருதைய குடிப்பா மொடா மொடா கொடியவர் கூட்டம் போடுங்கடா பிச்சருவா கொண்ட கொல கொல சாமி வந்துருச்சே பக கொல நடுங்க வாசாமி வாசாமி கெட்டவன அது பொலி பொலி போட நஞ்சிடுச்சே அவன் தொட நடுங்க வாசாமி புக்கிரங்கள் ஒன்று வட உச்சிவானம் ரெண்டு வட உருமா கட்டி ஊற காக்க வாரா 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 மதுர பேர மதம் கொண்டு வாரா சத்ததிய காத்து நிற்க சங்கடங்கள் தீத்து வைக்க பாவ கணக்க தீத்து கட்ட வாரா 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 மதுர பேர மதம் கொண்டு வாரா. உண்மையாவே வந்து ஒரு சாங் அப்படின்னா கொஞ்சமாவது அந்த லோ டோன் வந்துட்டு திரும்ப ஹை பிச் ஆகும். இது ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஒரு ஹை பிச்சான பாடல். எனக்கு வந்து தலைவர் அப்படியே அந்த விஷுவல்ஸ் நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா தலைவர் அப்படியே நடந்து வருவார், அப்படியே விரட்டிட்டு போவார், பயங்கரமா இருக்கும். ரஜினிசம் அப்படின்னா வந்துட்டு கூஸ் பம்ப்ஸ் டெஃபினட்டா வரும் எனக்கு வந்து. சார் முன்னாடியே கற்பனை பண்ணிட்டாரு நினைக்கிறேன், சூப்பர் ஸ்டார் இப்படி போவாரு, அது அது அவ்வளவு அழகா பண்ணிருப்பாரு. காலத்தை தாண்டிய காவிய பாடல்களை வந்து முகேஷ் சார் பாடுற அளவுக்கு வேற எதுவுமே இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு அங்கீகாரம் கொடுத்ததே பழைய பாட்டு, அதை நான் எனக்குமே மறக்கவே முடியாது. ஏன்னா நிறைய வந்து கச்சேரிகளில் வந்து நான் பிளேபேக் சிங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு மேடையில் பாடிட்டு இருந்த ஒரு சிங்கர் தான். ஒரு சிங்கிங் காம்படிஷனில் பாடி தான் நான் ஒரு பிளேபேக் சிங்கராக வந்தேன். அப்போது நிறைய கச்சேரிகளில் பழைய பாட்டு புதுப்பாட்டு எல்லாமே கலந்து தான் நான் மேடையில் பாடிட்டு இருந்தேன். அதுதான் என்னோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. அதில் வந்து குறிப்பாக சீர்காழி கோவிந்தராஜன் சார், டிஎம்எஸ் சார், தியாகராஜ பாகவதர் சார், அதே மாதிரி டிஆர் மகாலிங்கம் சார், எல்லார் பாட்டுமே கலந்து பாடுறது. அதே மாதிரி எஸ்பிபி சார், ஹரிஹரன் சார் பாட்டு வரைக்கும் நான் கச்சேரியிலலாம் நிறைய பாடிட்டு இருந்தேன். அப்போது அதில் எனக்கு இப்போ மேடைகளில் பார்த்திங்கன்னா உள்ளத்தின் நல்ல உள்ளம் பாட்டு எப்போவுமே ரசிகர்கள் கேட்பாங்க, சீர்காழி ஐயா பாடின அந்த பாட்டை. அந்த மாதிரி பாட்டும் நானே பாவமும் நானே டிஎம்எஸ் ஐயா பாடின பாட்டு. செந்தமிழ் திருமொழியால் இந்த ஜென்ரேஷன் வரைக்குமே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாட்டாக இருக்குது அது. அந்த அளவுக்கு அந்த பாட்டு எல்லாருக்குமே பாடினாலே உடனே சில்லு பூத்த சிறு நெறிஞ்சு காட்டினிலே அப்படின்னால ஒரு கிளாப்ஸ் வரும். அது அந்த பாட்டு அந்த மாதிரியான பாட்டு. ஸோ அதில் எனக்கு பழைய பாட்டு எனக்கு அங்கீகாரம் கொடுத்ததுனால அதை எப்பவும் மறக்க முடியாது. அண்ட் சார், அந்த எவர்கிரீன் பாடல் எங்களுக்காக பாட முடியுமா? கண்டிப்பாக. செந்தமிழ் தென்மொழியால் பாடலாமா? அப்போ டெஃபினட்டா டிஆர் மகாலிங்கம் ஐயாப்பா. சில்லென்று பூத்த சிறு நெறிஞ்சு காட்டினிலே நில்லென்று கூறி
நிறுத்தி வழி போனாளே நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம் பரந்தாள் நிற்குமோ ஆவி நிலைக்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ வாழ்வே செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் சூப்பர் சார் எப்பவுமே நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு அண்ட் இப்ப வந்து நாங்க ஒரு செலிப்ரேஷன் ஒரு பார்ட்டி மோட்ல இருக்கோம் அதனால நம்ம பார்ட்டி பாட்டு அதாவது உங்களுடைய ஃபேவரட் இப்ப வரைக்கும் பட்டி தொட்டி எங்கும் ஃபேவரட்டா இருக்கிற அந்த பாட்டு பாடலாமா கண்டிப்பா எனக்கு எவ்வளவு படம் வந்து வேரிச பாட்டிக்கு முன்னாடி பாடியிருந்தேன் ஆனா இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் உலகம் பூரா வந்து நான் பாடினதை தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே நீங்கள் இவ்வளோ பாட்டு பாடிருக்கீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்கு ஒரு 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 விசிட்டிங் கார்டு மாதிரி இந்த பாட்டு எனக்கு யுவன் சங்கராஜா சார் ஐடென்டிட்டி மாற்றி கொடுத்துருக்கு ஏன்னா நான் முதல் பாடினது வந்து இசை புயல் ஏ ரஹ்மான் சாரோட இசையில் கண்களால் கைது செய் தீக்குருவியாய் அதுக்கப்புறம் தேனிசை தென்றல் தேவா சாருக்கு செல்வம் ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு சிவகாசி வெற்றிவேல் சக்திவேல் தகப்பன் சாமி பரதவா சாருக்கு திருட்டு புயல் இந்த மாதிரி நிறைய பாடி இருந்தாலும் மக்களுக்கு வந்து நான் வந்து வாரிசு பாட்டி பாடினதுக்கப்புறம் தான் இத்தனை பாட்டை நான் பாடியிருக்கேனா அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சது ஸோ அந்த பாட்டை இப்போ நம்ம சந்திக்கலாம் கண்டிப்பா இன்னமா பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம் ஓட்டாவை போடலாம் ஓடி பாடி ஆடலாம் ஆல்ரெடி நேரம் ஆச்சு பப்பும் தானே மூடி போச்சு வாரிச பார்ட்டி நம்ம சன் டிவியில் பார்ட்டி வாரிச பார்ட்டி நம்ம சன் டிவியில் பார்ட்டி ஆமா கறிட்டா சாட்டர்டே நைட்டுன்னா கிளப்பிங் தானே அதை 11:30 மூடுனா போரிங் தானே போலீஸும் ரொம்ப இப்ப ஸ்ட்ரிக்ட் ஆனது எங்க யூத் மனசு ரொம்ப வெக்ஸானது ஹவுஸ் பார்ட்டி கூட இப்ப இல்லவே இல்லப்பா பக்கத்து வீட்டுக்கார ரொம்ப ரொம்ப தொல்லப்பா இன்னாட லைஃப் இது என்ஜாய் பண்ற வயசு இது வாரிச பார்ட்டி அவங்க வீட்டுல பார்ட்டி வாரிச பார்ட்டி நம்ம வீட்டுல பார்ட்டி ஆமா சரிட்டுப்பா சூப்பர் அவள்தான் முகேஷ் சார் உண்மையாவே வந்து ஸ்டார்டிங் பிள்ளையார் சொல்லியில் ஆரம்பித்தோம் இப்போ பாருங்கள் பார்ட்டி மோடில் வந்து நிற்கிறோம் அந்தளவுக்கு ஒரு கம்ப்ளீட் வேரியேஷன் ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் அவ்வளவு சூப்பராக சோல்ஃபுல்லாக பயங்கர எனர்ஜியோடு எங்களுக்கு பாடி கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியை வந்து பயங்கர எனர்ஜியாக ஆரம்பித்து வச்சுருக்கீங்க நீங்கள் இன்றைக்கி காலை பொழுத பார்த்துட்டு இருக்கிறவங்களுடைய ரசிகர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க கண்டிப்பாக சன் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது நிறைய முறை நான் வணக்கம் தமிழா வந்தாலும் எத்தனை முறை வந்தாலும் முதல் முறை வந்தால் அதே சந்தோஷம் குறையவே இல்லை ஸோ ரசிகர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் ரசிகர்களுக்கும் சன் டிவிக்கு குறிப்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதனால ஜாலியாக இந்த பாட்டெலாம் பாடும்போது என்கரேஜ் பண்ண உங்கள் ரெண்டு பேருக்கும் நிக்கி பூஜிதா உங்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி ரொம்ப சப்போர்ட் பண்ண என்னுடைய சகோதரர்கள் விஜய் மற்றும் ராதா அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழால பாடகர் முகேஷ் அவர்கள் கலந்துக்கிட்டு எல்லாருடைய நாளையுமே வந்து பயங்கர எனர்ஜியாக இனிமையாக மாற்றிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இதோட நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு திஸ் இஸ் யுவர் நிக்கி அண்ட் பூஜிதா சைனிங் ஆஃப் இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லெவ்ஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை